நேயர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது டயபெட்டிஸ். இந்த டயபெட்டிஸ் என்ற இந்த நோய் என்பது இன்றைய தலைமுறையை மிக எளிதாக தாக்கி கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் அந்த வியாதியிலிருந்து விடுபடுவதற்கு உடற்பயிற்சி மூலமாகவும் மருந்து மூலமாகவும் நமது மக்கள் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் இந்த டயபெட்டிஸ் எனும் நீரிழிவு நோயை நமது மக்கள் இந்த நவரத்தின மணிகள் அணிவதன் மூலமாகவும் கட்டுப்படுத்தலாம். இந்த வியாதி உள்ளவர்கள் சிவப்பு பவளம் மஞ்சள் புஷ்பராகம் சேர்த்து அணியவும் அல்லது சிவப்பு பவளம் லபிஸ் லஜுலி சேர்த்து அணிந்தாலும் இந்த வியாதியிலிருந்து நாம் குணமடையலாம். பவளத்தை நடுவிரலிலும் கனக புஷ்பராகத்தை ஆள்காட்டி விரலிலும் அணிவது சிறப்பாகும். கற்களை வெள்ளியில் பதித்து அணிவதே நன்மையாகும். இவைகள் டயபெட்டிஸ் எனும் வியாதியை குணப்படுத்தக்கூடியவையாகும். அதனால் இந்த நீரிழிவு நோயாளிகள் மருந்துகள் சாப்பிட்டும் ஊசி போட்டு கொண்டும் இருந்த போதிலும் இவைகளை அணிவதால் குணம் அடையலாம், நிச்சயமாக குணம் அடையலாம் என சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு தலைப்பில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.